இந்த சமூகம் எப்போது மாற்றத்தை அடைய முடியும்? நான் மாறினால் இந்த சமூகம் மாற முடியுமா? நீங்கள் மாறினால் இந்த சமூகம் மாறிவிடுமா? ஆம், மாறும். நான் மாறினால் அது சமூகத்தின் மாற்றம். நீங்கள் மாறினால் அது சமூகத்தின் மாற்றம். நான் கெட்டுவிட்டால் அந்த சமூகம் கெட்டுவிடும். உங்களில் ஒருவர் கெட்டுவிட்டாலும் இந்த சமூகம் கெட்டுவிடும். இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய இந்த சோதனைகளின் பங்கில் நான் செய்யக்கூடிய பாவமும் ஒரு பங்காக இருக்கலாம். மறந்து விடாதீர்கள். அல்லாஹால் அல்ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் அய்தின் நாஸ். குழப்பங்கள் கடலிலும் நிலத்திலும் பரவிவிடும், மனிதர்கள் கரத்தால் சம்பாதித்த பாவங்களால். ஒரு தனி மனிதனின் பாவம், நான் செய்யக்கூடிய பாவம் இந்த சமூகத்திற்கு சோதனையாக மாறலாம். உஹத் எதை சொல்லுகிறது? ஹுனைன் எதை சொல்லுகிறது? படையின் தலைவதி ரசூலுல்லாஹ், பின்னால் நிற்பவர்கள் நபித்தோழர்கள். ஆனால் உஹதின் தோல்வியில் விழுப்பில் முஸ்லிம் சமூகம் கேட்டார்கள் நபித்தோழர்கள், அன்னஹாதா, இந்த தோல்வி எங்கிருந்து வந்தது? ரசூலுல்லாஹ் படையின் தளபதி, சஹாபாக்கள் பின்னால், எதிரிகள் காஃபிர்கள், எப்படி அல்லாஹ் எமக்கு தோல்வியை தந்தான்? அன்னஹாதா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதில் சொன்னான், ஹுவ மின் இந்தி அன்ஃபுஸிக்கும், உங்களால் வந்தது. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் மலையில் அம்புகளை எறியக்கூடிய வீரர்களுக்கு செய்தி அனுப்பி இருந்தார்கள், எங்களுடைய பிணங்களை கழுகுகள் தின்பதை பார்த்தாலும் சரி, நான் கட்டளையிடும் வரை கீழே இறங்கி வரக்கூடாது என்று. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஓர் கட்டளை மீறப்பட்ட காரணத்தால் வெற்றியை நோக்கி சென்ற அந்த படைக்கு அல்லாஹ் தன் உதவியை நிறுத்திவிட்டான். என் பங்கு இருக்கலாம், உங்கள் பங்கு இருக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டிய தியாகம் படையில் சென்று போர் செய்வதல்ல. இன்று முஸ்லிம் சமூகத்துடைய வாலிபர்களுடைய மூளைகள் சலவை செய்யப்படுகிறது. ஒரு எச்சரிக்கையை இந்த சமூகத்திலே முன்வைக்கிறேன். ஜிஹாத் என்ற போர்வையில், ஹிலாஃபத் என்ற போர்வையில், இஸ்லாமிய ஆட்சி என்ற போர்வையில், உலகமெல்லாம் ஷரியாவுடைய ஆட்சி என்ற போர்வையில் ஒரு குழு இந்த உலகத்தை அழைக்கிறது. இது போலியின் அழைப்பு கண்ணியத்துக்குரியவர்களே. இது அதற்குரிய காலம் இல்லை. இது எம்முடைய ஈமானை உறுதிப்படுத்தக்கூடிய காலம். கல்வியோடு எல்லாவற்றையும் அணுகுங்கள். குர்ஆன் சுன்னாவுடைய ஆதாரத்தோடு எல்லாவற்றையும் அணுகுங்கள். ஈல்மோடு எதையும் பின்பற்றக்கூடிய பழக்கத்தை கை கொள்ளுங்கள். ஏதோ எமோஷனலா யாரோ சில விஷயங்களை பேசுவதை கொண்டு உங்களுடைய மூளைகளை உங்களை நீங்களே அழிப்பதற்கு காரணமாக்கி விடாதீர்கள். சுத்தமாக வாழ வேண்டிய சமூகம் இது. அலி இப்னு அபி தாலிப் இடத்திலே சில மனிதர்கள் வந்தார்கள். அலி ரழியல்லாஹு அன்ஹு, அபூபக்கருடைய ஆட்சி காலம் எப்படி இருந்தது? உமரின் ஆட்சி காலம் எப்படி இருந்தது? இஸ்லாம் எல்லாம் பரவியது, செல்வம் எல்லாம் முஸ்லிம்களிடத்தில் கொண்டு வரப்பட்டது. ஆனால் ஏன் உஸ்மானுடைய ஆட்சி காலத்திலும் ரழியல்லாஹு அன்ஹு உங்களுடைய ஆட்சி காலத்திலும் இப்படி ஃபித்னாக்கள் பரவி கிடக்கிறது என்று கேட்டார்கள். அலி இப்னு அபி தாலிப் சொன்னார்கள், அபூபக்கரின் ஆட்சி காலத்திலும் உமரின் ஆட்சி காலத்திலும் நானும் உஸ்மானும் அபூபக்கரோடும் உமரோடும் இருந்தோம்.
ஆனால் என் ஆட்சி காலத்திலும் ரஸ்மானின் ஆட்சி காலத்திலும் இப்படி கேள்வி கேட்கக்கூடிய நீங்கள் எங்களோடு இருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். அதுதான் உண்மை. இந்த சமூகம் முழுவதும் ஈமானில் உறுதியாகாதவரை அல்லாஹ்வின் வெற்றியை கொண்டு வர முடியாது. ஷிர்கோடு இந்த சமூகம் வாழும் பொழுது அல்லாஹ்வின் உதவி வரும் என்று எதிர்பார்க்கிறீர்களா? தொழுகையை கைவிட்டு இந்த சமூகம் வாழும் பொழுது அல்லாஹ்வின் உதவி வரும் என்று எதிர்பார்க்கிறீர்களா? வட்டியோடு வியாபாரம் செய்யக்கூடிய முஸ்லிம்கள் வட்டியில் சம்பாதிப்பதையே தன்னுடைய வாழ்வின் தொழிலாக வருமானமாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வின் எதிரிகள் வாழும் பொழுது இந்த முஸ்லிம் சமூகத்தில் அல்லாஹ்வின் உதவி வரும் என்று எதிர்பார்க்கிறீர்களா? விபச்சாரத்தை, கள்ள தொடர்புகளை அந்நிய பெண்களும் அந்நிய ஆண்களும் சர்வ சாதாரணமாக அல்லாஹ்வின் வரம்புகளை மீறி வாழும் பொழுது அல்லாஹ்வின் உதவி வரும் என்று எதிர்பார்க்கிறீர்களா? என் வாலிபனே, அசிங்கமான படங்களையும் அசிங்கமான செய்திகளையும் சினிமாக்களையும் நாடகங்களையும் இசைகளையும் நீ பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் இந்த முஸ்லிம் சமூகத்தின் வெற்றியை நாளை காலையில் கொண்டு வந்து விடுவான் என்ற எதிர்பார்ப்பில் நீ வாழ்கிறாயா? முடியாது, முடியாது. அல்லாஹ் இந்த சமூகத்தில் தன் பொருத்தத்தை விதிக்காத வரை அல்லாஹ்வின் வெற்றியை கொண்டு வர முடியாது. இன்னல்லாஹ லா யுகையிரு மா பி கௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். இதான் தீர்வுங்க, ஒட்டுமொத்த உரையுடைய தீர்வு. ஒரு சமூகம் தன்னை மாற்றிக்கொள்ளாத வரை அல்லாஹ் அந்த சமூகத்தை மாற்ற மாட்டான். நான் மாறினால், ஒவ்வொருவரும் நினையுங்கள், நான் வாழ்ந்தால் குர்ஆன் சுன்னாவோடு, நான் எடுத்துக்கொண்டால் என் வாழ்வாக குர்ஆனை, நான் எடுத்துக்கொண்டால் என் வழியாக என் தூதரின் வழியை, நான் எடுத்துக்கொண்டால் தொழுகையை, நான் எடுத்துக்கொண்டால் உண்மையை, நான் எடுத்துக்கொண்டால் நேர்மையை நீதியை, நான் குணத்தோடு பண்போடு பாசத்தோடு உலகத்தில் இருக்கும் எல்லா மக்களையும் நேசத்தோடு அணுகி வாழ்ந்தால் நான் சிறந்த மனிதனாக குர்ஆனும் சுன்னாவும் சொல்லுவதை போல் என் வாழ்வை மாற்றினால் என் மாற்றம் இந்த சமூகத்தின் வெற்றிக்கு அடித்தளம் என்பதை ஒவ்வொருவரும் உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்தால், அப்படி வாழ்ந்தால் நீங்கள் எண்ணி அதை செயல்படுத்துவதற்கு முன்னால் அல்லாஹ் அவனுடைய வெற்றியை கொண்டு வந்திருப்பார். எல்லா சிரமங்களும் நீங்கி இந்த முஸ்லிம் சமூகம் கண்ணியத்தோடும் பதவிகளோடும் உயர்வோடும் மதிப்போடும் அன்போடும் பாசத்தோடும் உலகமெல்லாம் இந்த சமூகத்தை நேசிக்கக்கூடிய நிலைமையோடும் வாழும் என்பதை மறந்து விடாதீர்கள்.